மன உளைச்சல் காரணமாக நாம் அதே பெயரில் முஸ்லீம் லீக் என நடத்துவதை விட வேறு பெயரில் நடத்தலாமா என்றெல்லாம் எண்ணுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாகவும் துணையாகவும் இருந்த காந்தி என்ன சொன்னார் என்று பார்த்தீர்களானால், அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை கலைத்து விடுங்கள், முஸ்லீம்களின் மேல் தனி கட்சி வேண்டாம் என்று அவர் சொன்னார். அதே போல் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர் சொன்னார், நீங்கள் வந்து இனிமேல் தனி முஸ்லீம் லீக் வேண்டியதில்லை, நீங்கள் சோஷியலிஸ்ட் கட்சியிலிருந்து சேர்ந்து விடுங்கள் என்று சொன்னார். இப்படி எல்லோருமே, ஏன் காங்கிரஸ் கட்சியில் இருந்த மிக முக்கியமான அன்றைய முஸ்லீம் தலைவராக இருந்த மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களும் அதே கருத்தை தான் சொன்னார்கள். நெருக்கடி சூழ்ந்த அந்த நேரத்தில் அகில இந்திய முஸ்லீம் லீக் கவுன்சிலின் கடைசி கூட்டம் கராச்சியில் கூடியது. 1947 டிசம்பர் 13 நாள் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் காயிதே மில்லத் தலைமையில் இந்தியாவிலிருந்து பலர் பங்கேற்றனர். உலகத்தின் கவனத்தை ஈர்த்த அந்த கராச்சி கவுன்சிலில் 3 முக்கிய தீர்மானங்கள் இடம்பெற்றன. முதல் தீர்மானம், இந்திய முஸ்லீம் லீக் என்பது இனி இரண்டாக பிரிக்கப்பட்டு இந்தியாவுக்கு தனியாக ஒரு முஸ்லீம் லீக்கும் பாகிஸ்தானுக்கு தனியான ஒரு முஸ்லீம் லீக்கும் பிரிப்பது என்கிற முடிவு என்பதும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதாவது இந்தியாவிற்கான முஸ்லீம் லீக்கை தொடங்குவது என்பதுக்கான பொறுப்பு காயிதே-மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கும், பாகிஸ்தானுக்கான முஸ்லீம் லீக்கை ஆர்கனைஸ் பண்ணுவது என்கிற பொறுப்பு லியாக்கத் அலி கானுக்கும் கொடுக்கப்பட்டது. கராச்சி தீர்மானத்தின்படி சென்னை ராஜாஜி ஹாலில் இந்திய முஸ்லீம் லீக் கவுன்சிலின் கூட்டத்தை கூட்டினார் காயிதே-மில்லத். 1948 மார்ச் 10 நாள் கூடிய அந்த கூட்டத்தில் இந்திய முஸ்லீம் லீக்கை தொடர்ந்து நடத்துவோம் என முழங்கினார். அகில இந்திய முஸ்லீம் லீக் இனி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்று அழைக்கப்படும் என அறிவிப்பும் செய்தார். கண்ணியத்துக்குரிய காயிதே-மில்லத் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்களுடைய தலைமையில் இங்கே கூடியிருந்த இந்தியா முழுதும் வந்திருந்த நம்முடைய பெருந்தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாள் முழுதும் விவாதித்து இருக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் ஆராய்ந்து சூழ்நிலைகளெல்லாம் எண்ணி பார்த்து எதிர்காலத்தை பற்றி தங்களுடைய கருத்திலே கொண்டு முஸ்லிம் மாறி இருக்கக்கூடிய சூழலில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற திருப்பெயரோடு இந்த நாட்டில் செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். இந்தியாவில் முஸ்லிம்கள் ஏற்கனவே இந்தியாவை பிரித்த ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருந்த ஒரு சூழலில், கிட்டத்தட்ட முஸ்லீம்கள் எல்லோரும் இனிமேல் ஏதோ பாதுகாப்பாக இருந்தால் போதும் என்கிற ஒரு நிலை இருந்த ஒரு நிலையில், கிட்டத்தட்ட எல்லா அரசியல் கட்சிகளுமே இவர்களை நீங்கள் தனி அரசியல் கட்சி உருவாக்கக்கூடாது என்கிற ஒரு சூழல் இருந்த நிலையில், அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்களெல்லாம் இந்திய முஸ்லீம்களுக்கு தலைமையேற்பதற்கு தயங்கி கொண்டிருந்த ஒரு நிலையில், அந்த இத்தகைய எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் அவர் பொருட்படுத்தாமல் முஸ்லீம்களுக்கு தலைமை கொடுத்து முஸ்லீம்களை இயக்கமாக திரட்டுவது, முஸ்லீம் லீக் கட்சியை தொடர்ந்து இங்கே தக்க வைப்பது என்கிற ஒரு துணிச்சலான நிலைப்பாட்டை அன்று காயிதே-மில்லத் மட்டுமே எடுக்க முடிந்தது என்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நூல் இஸ்லாம் அவருடைய மரக்கலத்தை போலத்தான் கண்ணியத்துக்குரிய காயிதே-மில்லத் அவர்கள் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை அவர்கள் கட்டி வளர்த்தார்கள் என்பதை நாம் சரித்திரத்திலே இன்று காண்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான முடிவெடுத்து இந்திய முஸ்லீம்கள் இன்று மானத்தோடு நிமிர்ந்து வாழ்வதற்கு, உரிமையை பெற்று வாழ வேண்டும் என்று ஒரு தீர குரல் கொடுப்பதற்கு, பெற்றே தீர வேண்டும் என்று சபதம் எடுப்பதற்கு இன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முடிவெடுத்திருக்கிறது என்று சொன்னால், அன்று கண்ணியத்துக்குரிய காயிதே-மில்லத் அவர்கள் செய்த முடிவினுடைய அடிப்படையில் தான் செம்பும் பிராணியும் பெற்றவர்களாக இந்திய நாட்டிலே வாழக்கூடிய 25 கோடி முஸ்லீம்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கண்ணியத்திற்குரிய காயிதே-மில்லத் அவர்கள் சொன்னார்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் என்ற இயக்கத்தை போல் இந்தியாவிலே 1000 ஆண்டு காலம் முயன்றாலும் இப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை உருவாக்குவது மிக மிக கஷ்டம். இது இந்த நாட்டுடைய வரலாற்றோடு இணைந்திருக்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கத்தை பற்றி பிடித்து இதனை வலிமைப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள். இந்த இயக்கத்தை பலப்படுத்துவதன் மூலம் சமுதாயமும் நலம் பெறும், நாடும் நன்மை பெறும் என்பதை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய காயிதே-மில்லத் அவர்கள் மகாத்மா காந்திஜி, பண்டித் நேருஜி, மவுண்ட் பேட்டன் பிரபு, டாக்டர் அம்பேத்கர், சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார், பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா,
போன்ற சிறப்புக்குரிய தலைவர்களுடைய சமகாலத்தை சார்ந்தவர். அவர்களோடு நெருங்கி பழகி வாதங்கள் செய்து கருத்து பரிமாற்றங்கள் செய்து அரசியல் நடத்தி கண்ணியமான தலைவர் என்று கடைசி மூச்சு வரையிலும் புகழ்பெற்றவர் நம்முடைய கைதேமில்லத் அவர்கள். எல்லோரோடும் அவர்கள் பழகினார் என்று சொல்வதை விட எல்லோராலும் அவர் பாராட்ட பெற்றார், அவர் போற்ற பெற்றார், அவரை எல்லோருமே மிகச்சிறந்த உன்னதமான தலைவர் என்று அவர்களை வாழ்த்தியிருக்கிறார்கள். இதுதான் வரலாற்றிலே பார்க்கக்கூடிய பாடமாகும். இந்தியாவின் தந்தை என்று போற்றப்படும் காந்தியடிகள் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தார் கைதேமில்லத். நாடு விடுதலை அடைந்தவுடன் 1947 செப்டம்பர் 15 நாள் சென்னை மாகாண சபை சட்டப்பேரவையில் காந்தியடிகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அத்தீர்மானத்தை வழிமொழிந்து பேசிய கைதேமில்லத் காந்தியடிகளுக்கு புகழாரம் சூட்டினார். கோட்ஸே என்ற RSS காரரால் காந்தியடிகள் படுகொலை செய்யப்பட்ட போது பதறி துடித்த கைதேமில்லத் சுதந்திர இந்தியாவில் பயங்கரவாதம் பிறந்துவிட்டது எண்ணி பெரும் வேதனை அடைந்தார். காந்தியடிகள் படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பே RSS இன் அணுகுமுறைகள் குறித்து எச்சரிக்கை செய்தவர் கைதேமில்லத். RSS ஒரு வகுப்புவாத அமைப்பு என்றும் பிற மக்களின் மீது வெறுப்பை விதைக்கும் அந்த இயக்கத்தின் நடவடிக்கைகளை தடுக்க அரசு முன்வர வேண்டும் என்றும் கூறினார் கைதேமில்லத். 1947 டிசம்பர் 2 நாள் சென்னை மாகாண சட்டப்பேரவையில் RSS குறித்து இவ்வாறு எச்சரித்தார் கைதேமில்லத். அவர் எச்சரித்த 2 மாதத்தில், அதாவது 1948 ஜனவரி 30 நாள் RSS காரரால் கொல்லப்பட்டார் காந்தியடிகள். அரசியல் நாகரிகத்தின் அடையாளமாக திகழ்ந்தவர் கைதேமில்லத். பண்டித ஜவஹர்லால் நேருவுடன் கடுமையான கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் அவருடன் நட்புறவை பேணினார் கைதேமில்லத். நாத்திகவாதியான நேரு ஆத்திகரான கைதேமில்லத்துக்காக டோன்பை திறக்கும் இஃப்தார் நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார். கைதேமில்லத் தொழுகையை நிறைவேற்றும் வகையில் தமது அறையிலேயே தொழுகை விரிப்பை விரித்து வைத்து நிகழ வைத்திருக்கிறார் நேரு. நேருஜி அவர்கள் அங்க ஒரு பெரிய ஒரு ஆர்டிஸ்டிடம் அவருடைய சிலை செய்ய கொடுத்திருந்தார்கள். அதுக்காக ஒரு சிட்டிங் வர வேண்டும் என்று புறம்பெட்டுக்கு வர இருந்தது. அப்பொழுது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால் ஒரு ஃபோன் வந்து, நேருஜி அங்கே வராது, அதுக்கு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. அந்த வீடு அப்போ குடிச்ச வீடு, அந்த குடிச்சிக்கே நேருஜி வந்து ஒரு 10 நிமிஷம் இருந்து டீ குடிச்சிட்டு போனார்கள். நேருவுக்கும் கைதேமில்லத்துக்கும் இடையே இருந்த அரசியல் நாகரீகம் மிகுந்த உறவை நேருவின் வாரிசான இந்திரா காந்தியும் பின்பற்றினார். இந்திராவின் மதிப்புக்குரிய தலைவர்களில் ஒருவராக கைதேமில்லத் விளங்கினார். இந்தியாவின் பொருளாதார சிக்கல்களை தீர்க்க இந்திரா காந்தி மேற்கொண்ட நாணய மாற்று விகித மாறுதல் மற்றும் வங்கிகள் தேசியமயமாகுதல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு கைதேமில்லத்தை நேரிலே அழைத்து கலந்தாலோசனை செய்துள்ளார். 1969 இந்திராவின் ஆதரவுடன் குடியரசுத் தலைவர் தேர்தலில் வி.வி. கிரி போட்டியிட்ட போது அவருக்கு ஆதரவு அளித்து அவரது வெற்றிக்கும் ஒரு துணையாக நின்றார் கைதேமில்லத். எலெக்ஷன் முடிந்த பின் வி.வி. கிரியே கைதேமில்லத் அவருடைய வீட்டிற்கு சென்று, உங்களுடைய ஓட்டுகளால் என்னுடைய வெற்றி பூர்த்தி பெற்றது என்று சொல்லி அவர்களை ஆலிங்கனம் செய்து கொண்டார்கள். முதறிஞர் ராஜாஜியின் அன்பை பெற்ற தலைவராகவும் விளங்கினார் கைதேமில்லத். 1953 ராஜாஜி தலைமையிலான காங்கிரஸ் அமைச்சரவை கவிழும் நிலை ஏற்பட்ட போது முஸ்லீம் லீக்கின் ஆதரவின் மூலம் ராஜாஜியின் ஆட்சியை காப்பாற்றியவர் கைதேமில்லத். 1965 ஆண்டு வேலூரில் நடைபெற்ற முஸ்லீம் லீக் மாநாட்டில் ராஜாஜியை மேடையேற்றினார் கைதேமில்லத். அம்மாநாட்டில் பேசிய ராஜாஜி தனது நீண்டகால அரசியல் வரலாற்றில் முதன் முறையாக ஒரு முஸ்லீம் லீக் மேடையில் நின்று தாம் பேசுவது இங்குதான் என நிகழ்ந்தார். அப்போதெல்லாம் பல முறை பேசும்போது ராஜாஜி அவர்கள்
காயிதேமலது பற்றி சொல்லும்போது என் தம்பி என் தம்பி என் தம்பி என்றுதான் குறிப்பிட்டார். அதே போன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காயிதேமலது விளிக்கும்போது இஸ்மாயில் அண்ணே என்றுதான் விளிப்பார். குலக்கல்வி திட்டத்தால் ராஜாஜி பதவி இழந்து காமராஜர் முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். குடியாத்தம் தொகுதி இடைத்தேர்தலில் காமராஜர் போட்டியிட்ட போது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் முஸ்லீம் வாக்கு வங்கியை முழுமையாக காமராஜருக்கு ஆதரவாக திருப்பியவர் காயிதே-மில்லத். குடியாத்தத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்தார்கள். வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு, டிசைடிங் ஃபேக்டர். அப்போ காயிதே-மில்லத் இந்தியன் யூனியன் முஸ்லிம்கள் காமராஜருக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. இஸ்லாமியர்களுடைய வாக்கு காரணமாக காமராஜர் அவர்கள் குடியாத்தம் தொகுதியில் வெற்றி பெற்றார் என்றத குறிப்பிட விரும்புகிறேன். பெரியாருக்கும் காயிதே-மில்லத்துக்கும் இடையே நிறைய ஒற்றுமைகள் உண்டு. பெரியார் காங்கிரசிலிருந்து விலகி திராவிட இயக்கம் கண்டவர். காயிதே-மில்லத்தும் காங்கிரசிலிருந்து விலகி முஸ்லீம் லீக்கில் இணைந்தவர். இவர்களை பொறுத்தவரை ரெண்டு பேருக்கும் ஒன்றும் பதவி வேணுங்கிறதுக்காக இன்னொரு கட்சிக்கு வரல, அது வெளியே வரல. மாறாக தங்களுடைய கொள்கைக்கு அங்கே இடமில்லை, தங்களுடைய சமூக நீதிக்கு இடமில்லை என்று அவர் வெளியே வந்துவிட்டார். கடவுள் மறுப்பை தவிர பெரியார் வலியுறுத்திய அத்தனை கொள்கைகளையும் காயிதே-மில்லத்தும் வலியுறுத்தினார். பெண் அடிமை ஒழிப்பு, மூட நம்பிக்கை எதிர்ப்பு, ஒழுக்கம் வர்க்க சார்பு, ஒடுக்கப்பட்டோர் விடுதலை என இரு தலைவர்களின் பொதுவாழ்வு பயணமும் ஒரே நேர்கோட்டிலேயே அமைந்தது. தந்தை பெரியார் ஒரு தீர்க்க தரிசி, எதையும் முன்னுணர்ந்து சொல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர். அவ்வளவு எளிதாக யாரையும் பாராட்டிவிட மாட்டார் என்பதுதான் அவரை பற்றி நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிற செய்திகள். தந்தை பெரியார் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை போல ஒரு தலைவரை இனி இந்த உழைக்கும் சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம் காண முடியாது என்று கூறியிருக்கிறார். அதே போல கண்ணிய தமிழர் காயிதே-மில்லத்தவர்களை பற்றியும் கருத்து கூறுகிற போது, இப்படிப்பட்ட ஒரு தூய்மையான பொதுவாழ்வில் கண்ணியமுள்ள ஒரு தலைவரை நாம் காணுவது அரிது, அவரை போல் ஒரு தலைவர் இனி பிறப்பது அரிது என்று அவர் கருத்து கூறியிருப்பதை நாம் காண முடிகிறது. ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவரான புரட்சியாளர் அம்பேத்கர் மீது அளவற்ற அன்பு கொண்டிருந்தார் காயிதே-மில்லத். அம்பேத்கர் முன்னெடுத்த ஒடுக்கப்பட்டோர் விடுதலை அரசியலை ஆதரிப்பவராகவும் விளங்கினார் அவர். சென்னை மாகாண சட்டப்பேரவையில் 1947 ஏப்ரல் முதலாம் திகதியன்று நடைபெற்ற ஆலய நுழைவு குறித்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய காயிதே-மில்லத் தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தும் கீதையின் சுலோகங்களை சுட்டிக்காட்டினார். சாதிய அமைப்பு இருக்கின்ற வரை தீண்டாமையை ஒழிக்க முடியாது என உரத்து முழங்கினார். தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கு தனி இட ஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஊருக்கு வெளியே சேரி என்றிருக்கும் நிலைமையை மாற்றி எலிப்பொந்துகளில் வாழும் எளிய மக்களுக்கு அரசு வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று கூறினார். அரசியல் நிர்ணய சபையிலும் சென்னை மாகாண சட்டப்பேரவையிலும் தனித்தொகுதி முறையை ஆதரித்து தொடர்ந்து குரல் எழுப்பினார். காயிதே-மில்லத் அவர்கள் சென்னை சட்டசபையிலே பல்வேறு சமயங்களில் ஜாதிய கொடுமைகளை எதிர்த்து நீண்ட உரைகளை ஆற்றியிருக்கிறார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற தத்துவத்தை எடுத்துச் சொல்லி, யாதும் ஊர் யாவரும் கேளிர் என்ற கொள்கையை விளக்கி சொல்லி, இந்த நாட்டுடைய திராவிட நெறியை பலவாறாக பாராட்டி சட்டமன்ற உரைகளிலே அவர்கள் கூறியிருக்கிறார்கள். 1948 அரசியல் நிர்ணய சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார் காயிதே-மில்லத். பன்முகத்தன்மை கொண்ட இந்திய நாட்டுக்கு ஒரு தேசிய மொழி வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து 1949 செப்டம்பர் 14 நாள் அரசியல் நிர்ணய சபையிலும் விவாதம் நடைபெற்றது. இந்திய அரசியல் நிர்ணய சபையில்
இந்தியாவின் பொது மொழியாக ஆட்சி மொழியாக இந்தி தான் இருக்க வேண்டும் என்ற போது அந்த அவையில் உறுப்பினராக இருந்த கைதேமில்லத் அவர்கள் அதனை கடுமையாக நிறுத்தார். இந்தி கூடாது என்றார். இந்தியாவின் ஆட்சி மொழியாக எந்த மொழியாவது ஏற்பது என்ற நிலையில் அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் கேட்டார்கள். வளம் தெரிந்ததும் தொன்மை நிறைந்ததுமான எனது அருமை தாய்மொழியான தமிழ்மொழியை ஆட்சி மொழியாகலாம் என்று ஆணித்தரமாக முழங்கியவர் கைதே-மில்லத் அவர்களாகும். எத்தனையோ அறிஞர்கள் இருந்தார்கள், மேதைகள் இருந்தார்கள், ஆனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி எது என்கின்ற அந்த விவாதம் வரக்கூடிய நேரத்திலே கூட கண்ணியத்திற்குரிய கைதே-மில்லத் அவர்கள் தான் எழுந்து இலக்கண வளமும் இலக்கிய நயமும் மிக்க என்னுடைய தாய்மொழியாகிய தமிழ் மொழிதான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று ஆணித்தரமாக வாதம் செய்து தமிழ் அன்னைக்கு மணிமகுடம் சூட்டிய பெருமைக்குரிய பெருந்தகை கண்ணியத்திற்குரிய கைதே-மில்லத் அவர்கள் தான் என்பதை ஒவ்வொரு தமிழனும் நெஞ்சில் நிமிர்த்தி பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். எத்தனையோ இயக்கங்கள் தமிழ் மொழிக்காக தம்மை ஒப்படைத்து கொண்டு செயலாற்றி வந்தாலும் கூட மொழி உணர்வே முதன்மையானது என்கிற வகையில் அவர்கள் செயல் திட்டங்களை வரையறுத்து செயல்பட்டு வந்தாலும் கூட அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர் என்கிற முறையில் இந்தியாவின் ஆட்சி மொழியாகவே தமிழை கொண்டு வர வேண்டும் என்கிற உணர்வை மிக அழுத்தமாக பதிவு செய்த தலைவர் நம்முடைய கைதே-மில்லத் அவர்கள். அரசியல் நிர்ணய சபையில் தமிழுக்காக வாதாடிய கைதே-மில்லத்துக்கு தமிழ் ஆர்வலர்கள் புகழாரம் சூட்டினர். அரசியல் நிர்ணய சபை போன்ற தேசிய அவைகளில் நுழைந்திடாத திராவிட இயக்க தலைவர்கள் தாங்கள் இடம்பெற்றிருந்தால் என்ன செய்வோமோ அதனை கைதே-மில்லத் செய்துவிட்டார் என ஆரவாரம் செய்தனர். தமிழின் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் கைதே-மில்லத்துக்கு இருந்த அளப்பெரும் பற்று அண்ணாவை பெரிதும் கவர்ந்தது. அதனாலேயே 1968 ஆண்டு அண்ணா முன்னின்று சென்னையில் நடத்திய உலகத்தமிழ் மாநாட்டின் தமிழ் அரங்கிற்கு கைதே-மில்லத்தையே தலைமை ஏற்கச் செய்து பூரித்தார் அண்ணா. மாநாட்டில் பங்கேற்ற கைதே-மில்லத் பழந்தமிழர் நாகரிகத்தை பற்றியும் அரபு நாடுகளுடன் அவர்களுக்கு இருந்த உறவை பற்றியும் மிகச்சிறந்த ஆய்வுரையாற்றினார். தமிழகத்தின் சமூகவியல் தளத்திலும் அரசியல் களத்திலும் மிக பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்திய உறவாக முஸ்லிம்களுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் இடையிலான உறவு அமைந்துள்ளது. இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் திராவிட இயக்கத்துக்கும் ஏற்பட்ட உறவு இருக்கிறத, அது நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற உறவு. அடிப்படையில் மதத்தால் இஸ்லாமியர்களே தவிர எல்லா முஸ்லீம்களும் நம் நாட்டை பொறுத்தவரையில் இனத்தால் திராவிடர்களே ஆவார்கள். திராவிட இயக்கத்தினர், அதிலும் குறி சுயமரியாதை இயக்கம், பெரியாருடைய திராவிடர் கழகம் ஆகிய கட்சிகள் முஸ்லீம்களுக்கு ரொம்பவும் ஆதரவாக இருந்தன. பல முஸ்லீம் எழுத்தாளர்கள் குடியரசு பத்திரிகையில் தொடர்ச்சியாக எழுதி கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் முஸ்லீம்களுக்கு ஏதாவது செய்தி போக வேண்டும் என்றால் குடியரசு பத்திரிகையில் எழுதினால் அந்த செய்தி போகும் என்கிற நிலை கூட அன்று இருந்து வந்தது. திராவிட இயக்கத்தின் முன்னோடியான தந்தை பெரியார் மனிதனை மனிதன் அடிமைப்படுத்தும் தீண்டாமை கொடுமைக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பினார். இன இழிவு நீங்க இஸ்லாமே அருமருந்து என உரத்து முழங்கினார். தோழர்களே, நமது வியாதி நோய் சூத்திரர்கள் என்ற நோய் பெரிது, மிக மிக பெரிது. இது புத்தி தொழில் நோய் போன்றது, வெகுநாளைய நோய். இதுக்கு ஒரே ஒரு மருந்துதான், அது இஸ்லாம் தான். இதை தவிர வேற மருந்து இல்ல. இது இல்லாட்டி வேதனைப்பட வேண்டியதாம். பெரியாரின் இஸ்லாமிய நேசம் தமிழக முஸ்லிம்களிடையே மிக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. முஸ்லிம்களின் நிகழ்ச்சிகளில் பெரியார் சிறப்பு அழைப்பாளரானார். பெரியாரின் வழிவந்த அண்ணாவும் முஸ்லிம்களுடனான உறவை வலுப்படுத்தி கொண்டார். அண்ணா ஒரு முறை சொன்னார்கள், நான் 300 மேற்பட்ட மீலாது மாநாடுகளிலே கலந்து கொண்டு உரையாற்றிருக்கிறேன், அதன் மூலமாக நான் பல தத்துவங்களை பெற்றிருக்கிறேன், நபிகள் நாயகத்துடைய போதனைகளை
முஸ்லிம் சமுதாயம் மட்டுமல்ல எல்லா சமுதாயமும் ஏற்று நடந்தால் நன்மையாக இருக்கும் என்று வலியுறுத்தி பேசியிருக்கிறார்கள். இஸ்லாம் என்பது ஒரு பதம் அல்ல, அது ஒரு சிறந்த மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கத்தை உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் கொண்டாடுகிறார்கள். இஸ்லாத்தின் மார்க்கம் சிறந்ததொரு மார்க்கமாக இருப்பதால் உலகில் உள்ள பெரும் குணவான்கள் இஸ்லாத்தை ஒரு மதமாக கொள்ளாமல் ஒரு மார்க்கமாகவே கருதுகின்றனர். இஸ்லாமிய மார்க்கம் அரபு நாட்டில் இருந்து இங்கே வந்தபோது தாயை பிரிந்த ஒரு குழந்தை நெடு நாட்களுக்கு பிறகு தாயை பார்த்தால் எப்படி தாவி பிடித்து கொஞ்சமோ அதுபோல இஸ்லாத்தை தமிழகம் ஏற்றுக்கொண்டது என்றெல்லாம் விளக்கி சொன்னார். அன்று முதல் திமுகவிற்கும் முஸ்லீம் லீகிற்கும் உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மலர ஆரம்பித்தன. அண்ணா அவர்களே சொன்னது போல இஸ்லாமிய நண்பர்களும் திராவிட இயக்க தோழர்களும் நீண்ட நெடுங்காலமாக ஒரு நட்புரிமையை பாராட்டி வருகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக வளர்ந்து வருகிறது என்பதும், அது என்றைக்கும் மற்ற கட்சிகள் அளவிற்கு ஒரு இந்துத்துவ சாய்வு இல்லாத ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையையும், தொடர்ச்சியாக முஸ்லீம்களுடன் ஒரு நல்ல உறவு திராவிடர் இயக்கங்களுக்கு இருந்தது என்கிற நிலையையும் கருத்தில் கொண்டு காயிதமில்லத் அவர்கள் அந்த கூட்டணியில் இணைந்தார். 1962 பொதுத் தேர்தலுக்கு முன்பே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அமைத்த கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகும். 1959 நடைபெற்ற இரண்டு தேர்தல்கள்தான் தமிழகத்தினுடைய தேர்தல் அரசியல் வரலாற்றை பெரிய அளவில் மாற்றியமைத்தது. திருச்செங்கோடு பாராளுமன்ற தேர்தலிலும் திருவண்ணாமலை சட்டமன்ற தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றது. இந்த இரண்டு தொகுதிகளினுடைய வெற்றி விழாவை கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டாடிய பொழுது அண்ணாதுரை இதற்கு வெற்றிக்கு காரணமாக இருந்தவர் என காயிதமில்லத் அவர்களையும் ராஜாஜி அவர்களையும் குறிப்பிட்டு அவர் நன்றி தெரிவித்து பேசியது என்பதும் இந்த சந்தர்ப்பத்தில் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. 1962 வருடம் ஜனவரி 30 காஞ்சிபுரத்தில் ஒலி முகமது பேட்டையில் கண்ணியத்துக்குரிய காயிதமில்லத் அவர்கள் பேச வருகிறார்கள். அறிஞர் அண்ணா அந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த ஒலி முகமது பேட்டையிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாள் நமக்கு ஒரு திருநாளாகும். தமிழ்நாட்டை கப்பி இருக்கக்கூடிய இருளை அகற்றுகின்ற ஒளிக்கதிராக கண்ணியத்துக்குரிய காயிதமில்லத் இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் திகழ்கிறார் என்று தெரிவித்தார். 1957 நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் 15 தொகுதிகளில் மட்டுமே வென்ற திமுக 1962 முஸ்லீம் லீக்குடன் உறவு ஏற்பட்ட பின்னர் 50 தொகுதிகளை கைப்பற்றி காங்கிரசுக்கு அதிர்ச்சி கொடுத்தது. 1962 தேர்தலில் திமுக பெற்ற அந்த பெரிய வெற்றி 1967 தேர்தலில் திமுக தலைமையில் ஒரு வலுவான கூட்டணி அமைய வழிவகுத்தது. 67 காங்கிரஸை தனிமைப்படுத்தணும்னு